தெரியாது. என்னப்பா பரபரப்பா நியூஸ் ஒரு ரீடர் நல்ல ஒரு சூப்பரான நியூஸ் ரீடர் போட்டா வரப்போ டிஆர்பி. அது ஒரு சிக்கல் இருக்குண்ணே. என்ன சிக்கல்? சம்பளம்லாம் கிடையாதான், ஃப்ரீயா நியூஸ் வாசிக்கணுமா? ஃப்ரீயா யாருண்ணா வரப்போறா? ஃப்ரீயா வரணும்னா ஃப்ரெண்டு தான் மச்சான் வருவா. வர யார் வருவா? நான் லைஃப்ல ஒரு பா கூட இல்லாம லைஃப்ல எண்டு வரைக்கும் வரவாதானா ஃப்ரெண்டு? அவதானா உண்மையான ஃப்ரெண்டு. எனக்கும் அப்படி ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் இருக்கானே. சம்மந்த கருப்பு தமிழன் வந்த கடவுள் நாலு தடவை தாண்டி ஓடி இருக்கும் செயின் எங்க கலத்திட்டு வந்துட்டீங்க. இப்ப வீட்டுல என்னையும் நாயா தான் சார் வச்சுக்கிறான். எறிகிட்டு போல எப்படி விட்டா என்ன போய் நியூஸ் வாசிக்க சொல்றேன் வாசிக்க சொல்ல முடியும். பிரியா பவன் சங்கர் எடுத்துக்கோ. என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நியூஸ் தான் வாசிச்சாங்க, ஆனா இப்போ எவ்வளவு பெரிய ஹீரோயினா கலக்கு கலக்குன்னு கலக்கு நிக்கிறாங்க. அதை விடு, நம்ம லாஸ்ட்ல எடுத்துக்கோ. என்ன பண்ணாங்க? நியூஸ் தான் வாசிச்சாங்க, ஆனா இப்போ நான் கலக்கு கலக்குன்னு கலக்கு பார்த்தல. எத்தனையும் பொம்பளை தான் கலக்குறாங்க, ஒரு ஆம்பளை கூட கலக்கல. அதுக்கு தான் மாமா நான் உண்மையா இருக்கிறேன், உன்னை பெரிய லாக்கி காட்டுறேன். பிரெயின் வாஷா? ஆமா, உன் ஆக்டிங் எல்லாம் எப்படி போகுது? மாமா அதே மாமா கேக்குற, கல்ல ஒரே தொந்தரவு. காலிங் பல்லு கிள்ளிங் 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 அடிச்சுனே இருந்தது. காலிங் பல்லு? காலிங் பல்லு எப்படி நண்பா அடிக்குது? கிள்ளிங் 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 கிள்ளிங். அப்புறம் என்னாச்சு? என்னடா இது அடிச்சுனே இருந்துட்டு போயிட்டு கதை தோறேன். கதை தந்தா ஒருத்த நிக்கிறாரு. அச்சோ, யாரு? யாருப்பா நீன்னு கேட்டேன். நான் தான் பாகுபலி டைரக்டர்ன்னாரு. ஒண்ணுல பாகுபலி பை எடுக்க போறேன், அதுல நீ தான் நடிக்கணும். ஒரே கால நின்னாரு. பாகுபலி பை, பாகுபலி பை. ஃப்ரீயா வரல, எடு புழுறான் பாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டேன். பட்ஜெட்டா? பட்ஜெட் மாமா, பட்ஜெட்டா சார்? எவ்வளவு என்ன கேட்டீங்க சார் அவட்ட? பட்ஜெட், பட்ஜெட் எவ்வளவு கேட்டீங்க? எவ்வளவு சொன்னாரு? 1000 கோடின்னாரு. 1000 கோடியா? எனக்கு 200 கோடி தரனாரு. நாங்க சம்பளமா? ஏய், இதுக்கே போலகிறியா? முந்தா நேத்து அமெரிக்கால ஜேம்ஸ் கேமராமேன், ஹாலிவுட். ஹாலிவுட் ஜேம்ஸ் கேமராமேன் 3000 கோடி ரூபாயில பட்ஜெட்டான். உனக்கு 800 கோடி தரேன்னாரு. 800 கோடியா? 800 கோடி. ஏய், இங்க இருந்து நடிக்கிறதுக்கும் போக மாட்டேன், படிக்கிறதுக்கும் போக மாட்டேன்டா. பணம் பணம் முக்கியம் இல்லமாமா, நல்ல குணம் தான் முக்கியம். சுத்தி முத்தி பார்த்தேன், ஒரு சைக்கிள் இருந்து தட்டி தூக்கணுமாமா அந்த சைக்கிள், காத்தே இல்ல. அப்புறம் என்ன சிக்கலு? அச்சுது பாரு, சூறாவளி காத்து சும்மா சோயின் 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 சைக்கிள் போய் திருப்பி போட்டோமாமா. கப்புன்னு காத்து புச்சேன், குப்புன்னு டயர் வீங்கிச்சு. வீட்டுக்கும் 25 கிலோமீட்டர், 25 நிமிஷத்துல போனோமா. சும்மா மழை அப்படியே தொத்தினே வந்து தப்பிச்சேன். தப்பிச்சது 100 கோடி. சம்மடா இதெல்லாம் இருக்கட்டும், என்ன கூப்பிட்டல்ல? ஆமா, என்ன நடிக்கும் சொல்லு. பட்டு நஷ்டு போயிட்டு இருக்கிறேன். சாயங்காலம் வேற சங்கர் சார் வேற சொல்லிடுறாரு. சங்கர் சார், சங்கர் சார்,
மதியானம் மணிரத்னம் சார் சொல்லிருப்பாரு. இது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீ என்ன சொல்ல பாரு. நான் நடிக்கணும் பட்டுன்னு சொல்லு. இவ நல்லா பாத்துக்கோ, எப்படி பண்ணு பாத்துக்கோ சரியா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குழாய் சண்டையில் கோல்டு மெடல் வாங்கிய கோமலாவிற்கும் சில்வர் மெடல் வாங்கிய சாமலாவிற்கும் சண்டை ஏற்பட்டது. இச்சண்டையில் கூடங்கள் மாறி மாறி கும்மி அடித்ததால் கோமலாவுக்கு மூக்கு உடைந்தும் சாமலாவிற்கு நாக்கருப்பட்டும் காணப்பட்டது. இதற்கிடையே நடுவில் மாட்டின ஊர்வசி அவர்களுக்கு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இது காலையில மதியம் சண்டை. அதுல குடத்துல மாறி மாறி குத்திக்கிறாங்க. கோமலாக்காக்கு மூக்கு முறுக்கிச்சு, சாமலாக்காக்கு நாக்கு நட்டுக்குச்சு. இப்படியே பண்ணா டிவி புட்டுக்குச்சு. அம்மா அது விட்டுனா அத தடுக்கு வந்து ஊர் வச்சக்கா உயிர் மூஞ்சல ஆடுது. நீ சொல்லி குத்தா கூட நான் பண்ணுவேன். சொல்லு சொல்லு வேணா கூட செய்வேன்டா. நானு சொல்லி குத்தா செய்வியா? கண்டிப்பா செய்வேன். சொல்ல சொல்ல படிப்பியா? டிக்டாக்கில் இளைஞர் லூட்டி நடுரோட்டில் பேருந்தை மறித்து கும்முரு டப்புரு பாடலுக்கு நடனமாடியவரை காவல்துறையினர் பிடித்து கும்மு கும்மு என்று கும்முனார்கள். ரெடி போலாம் ஆக்சன். டிக்டாக்கில் அராஜகம். இந்த இளைஞர் பசுவை மறித்து குமுரு டுப்புரு பாடலுக்கு குமுரு டுப்புரு குமுரு டுப்பு குமுரு 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 டுப்பாரா குமுரு 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 டுப்பாரா. ஏடா அடிக்கிற, நானா பண்ற, ஆடுற அவன் பசு மறித்து ஆடுறான். எங்க ஆனா தப்பு? அங்க ஆனதுனால தானே அது நியூஸ். அப்ப இது செய்தியா போட்டுக்கிட்டான். ஐயோ ரசிகர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். அடிக்க மாட்டேன் மாமா. மாமா மாமா நீ என்ன சொன்னா சேரும் மாமா. அப்ப கோட்ட அவரு மாமா நீ என்ன சொன்னா சேரும் மாமா. மாமா நீ தான் நியூஸ் சேனல் எட்டா மாமா. அதான் எட்டா. அப்ப நான் பார்த்தா உனக்கு வேலை தரணும். ஆமா மாமா. உனக்கு வீட்டுக்கு போடா. வா சிவாகிரி, இதை விட பெஸ்டா பண்ணவே முடியாது. செல்லங்களா என்ன அழகா பண்றீங்க. அதாவது ஒரு ஒரு காமெடி எனக்கு என்னன்னா, தன்னோட ஸ்ட்ரென்த் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவன் எந்த இடத்துல வேணா ஜெயிச்சிருவான். உங்க ரெண்டு பேருக்கும் உங்க ஸ்ட்ரென்த் சென்னை தமிழ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் இந்த கடகபதார் சீசன் ஃபைவ்ல இருந்து இருக்கேன். ஆனா இந்த மாதிரி சென்னை தமிழ்ல ஒரு ஃபுல் லென்த் ஆக்ட் இவ்வளோ ஹாப்பியா ஆடியன்ஸ் ஜட்ஜஸ் யூனிட் உட்பட யாரு பார்த்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அமேசிங். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா சிவா வந்து பிறவி கலைஞன்யா. நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஸ்கிரீன் பிளேவா ஸ்கிரிப்ட் பேசி நடிச்ச மாதிரிலாம் இல்லை, அப்படியே ரியலா வாழ்ந்துருக்க. உண்மையிலே உன் நடிப்பு அதை அசந்து போயிட்டேன் நான்.